காந்தா பாட்டுக்கு சினிமாவுக்கு போயிட்டா கொஞ்சம் அந்த கண்ணாடி எட செகண்ட் ஷோ மண்ணாம் கட்டி 12 மணிக்கு வருவா இனிமே நான் எல்லாத்துக்கும் ஒன்னத்தான் கூப்பிடணும் ஏன் கல்யாணி உனக்கு படிக்க தெரியுமா தெரியும் பலே பலே புது புஸ்தம் நிறைய வந்திருக்கு எல்லாம் படிய ஆகட்டுங்க அழகின் சிரிப்பு அப்படி ஒரு புஸ்தகம் இத பாரு கல்யாணி யாரோ பாரதிதாசனா விதவைய பத்தி எழுதியிருக்கான் பாரு கோரிக்கையற்று கிடக்குதண்ணே வேறிப்பழுத்த பலா நல்லா இருக்குல்ல இத பாரு விதவையின் வேதனைய விதவைக்கும் காதல் உண்டா அத இப்படி சொல்றான் பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ சரி அஜிமா எனக்கு தூக்கம் வருது எனக்கு தூக்கம் வரலையே கல்யாணி உனக்கு எதிர்பாராத புத்தகம் வேணுமா அது ஒரு புத்தகம் தான் என்னென்னமோ நூதனமான பேரு இப்பதான் நானும் முதல் முதலா பாக்குறேன் அப்பாடா இந்த ரயில்ல எங்கேயும் போயிட்டு வந்தது உடம்பெல்லாம் ஒரே வலி கல்யாணி கொஞ்சம் உடம்ப பிடிச்சு விட ஏன் கல்யாணி பைத்தியம் பைத்தியம் அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த தலகாணிய கொஞ்சம் எட உங்க தரத்துக்கு இதோட இல்லை நீங்க பெரிய மனுஷன் அதனாலதான் இப்படி நடக்கிறேன் கல்யாணி ஒரு பெரிய மனுஷன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரேன்னு நீ பெருமைப்பட வேணா யஜமா நான் அப்படி நினைச்சிருந்த வேலைக்காரியா இருக்க வேண்டியதில்லை சீமாட்டியா இருந்திருப்பேன் இப்பதான் என்ன நீ வெளிய அசைச்சா போதும் கல்யாணி ஒரு கண் ஜாட பிறகு உன் காலடியில சிரஞ்சீவி அடிமை யஜமா நீதான் எனக்கு இன்ப யஜமானி இல்ல யஜமா உங்க வீட்டுல நான் ஒரு அனாதை தொழிலாளி கல்யாணி பெரிய மனுஷன் விட்டு அந்த புறத்துல தொழிலாளி முதலாளி பிரச்சனைக்கு இடமே கிடையாது கல்யாணி என் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் உங்க உப்பு உழைப்புக்கே தவிர உடலுக்கல்ல தொடாதீங்க என் பிணத்தை தான் நீங்க தொட முடியும் அப்படியாவது உயிரை விடு சுடுகாட்டு வரைக்கும் தொட்டாவது தூக்கிட்டு வர்றேன் இது என்ன அக்கிரமம் நல்லா இருக்குது லட்சணம் என்ன கிருஷ்ண லீலாவுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க நாராயண லீலா நடத்துறீங்களா வேலைக்காரி கிட்ட கூட ஆரம்பிச்சாச்சா உம்ம பத்தி தான் ஊரு சிரிப்பாச்சிருக்கீத சிரிக்கட்டு முடி ஓடி அடுத்து விட்டு எழுத்து விட்டு பொம்பளைங்க அங்க வர கூட பயப்படுறாங்க அவளுங்க ஏன் இங்க வர்றாளுங்க நீர் ஒரு மனுஷன் பொறந்தீர சர்த்தாண்டி சினிமாவுக்கு போன இங்க எங்கடி வந்த இந்த நாராயணம் உள்ள சங்கீதம் எனக்கு நல்லா தெரியுமே ஆமா யஜமா பாதிலே வந்துட்டாங்க ஆமா உங்க அக்கா தங்கச்சி யாராவது இப்படி செஞ்சா உமக்கு எப்படி இருக்கும் என் இஷ்டம் நான் செய்யறேன் உனக்கு நடி என் இஷ்டம் நானும் ஒரு ஆம்பளை கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறேன் போயண்டி போய என்ன கஜமா அது போவடி போவ வேலைக்காரி ஆச்சுன்னு அறிய வேண்டாம் கல்யாணி கதவை நல்லா தாகப்பட்டுக்க ஏதாவது நாயி வந்து நோயும் அம்மா நான் வர்றேன் ஐயா இந்த தேங்காய் முடியலையாவது ஒண்ணு கொடுங்க சாமி டே மட பயல திமிரு பிடிச்ச பயல ஒன்னு யாரா கொடுக்க சொன்னா இல்லைங்க யஜமா கோயில்ல பிரசங்கத்துல சொன்னாங்களே தர்மம் தலகாசன்னு ஏண்டா உனக்கு எனக்குமா சொன்னா போடுற ஏனாயே உனக்கு தேங்காய் கேக்குதா மரியாதையா குடுறாங்க
ஏழைங்க யஜமா ஏழை எழவு ஏழைக்கு பிரசாதம் கேக்குதா கொண்டடா இங்க வேணாம் ஜாமி டேய் வேணாம் ஜாமி உங்களை எல்லாம் உதச்சாத்தாண்டா சரிப்படு இங்க ஓடுறாங்க என்னடா எப்ப யாரப்பா நீ என்ன பாக்குற எங்கயோ பார்த்தாப்புல இருக்குல்ல பாத்திருப்ப பாத்திருப்ப ஜெனரல் மெர்ச்சன்ட் நாராயண புள்ள நான் தான் மறந்துட்டேன் நானு ஆஹா சேர்மா ஐயா வேலைக்காரன் அவரு கூட உங்களை பாக்கணும்னு சொன்னார் இருக்கும் ஏன் சக்கரக்கரை வேணுமா அவருக்கெல்லாம் மூட்டை கணக்காக உள்ள வேணும் சரி இருந்தாலும் சாயங்காலம் வீட்டு பக்கம் வா தர்ற பிளாக்ல தர்றீங்களா அப்படி என்ன பண்ணி அப்போ சாயந்தரம் வீட்டு பக்கம் வரட்டுங்களா வா பிளாக்ல தர்றீங்களா தர்ற இப்ப நான் போகட்டுங்களா போ ஐயோ ஐயப்பா என்னப்பா இது இது அடிடாப்பா எதுக்கு ஏன் நாய உனக்கு தேங்காய் கேக்குத தேங்காய் மரியாதையா குடுறா இங்க ஐயோ ஏழைக்கு பிரசாதம் கேக்குத பிரசாதம் குடுறா ஐயோ குடுறா அப்பா அலவாயப்பா என்னடா எப்பா இந்த பிளாக்ல தர்றியா பிளாக்ல இந்த பிளாக்ல ஒண்ணு வாங்கிக்க ஐயோ எப்பா பராசக்தி சின்ன ஓடுற பசங்க இப்போ உதைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்களே ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்ப ராய் விடுவார் உணரப்பா நீ கல்யாணி நானாவது திருடி ஏமாற்றி மிரட்டி சாப்பிட்டு விடுகிறேன் நீயும் உன் குழந்தையும் பசி தீர்த்து கொள்ள என்ன பாடுபடுகிறீர்களோ நான் திருட இல்லை நீ ஒன்றும் திருடவில்லையே நானும் அப்படி நினைக்கவில்லை உன் பசிக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு ஓடினாய் அதே என்னை கேட்டாலே கொடுத்திருப்பேன் வாங்கி கொண்டு நடந்தே போயிருக்கலாம் எல்லாரையும் போலத்தான் நீ ஒரு பெண் நினைச்சேன் ஓஹோ அதனாலதான் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்னு பண்ணிய ஆமா இரக்கமற்ற மனுஷ ஜாதிய பகுத்தறிவாளர்னு சொல்றது தப்புதான் நீ ஆளே புதிராயிருக்கியே நீ யாரு நான் என்ன இந்த ஊர் கலெக்டரா ஒரே வரியில பதில் சொல்ல அது பெரிய கதை எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் இந்த கதையில ஒரு அணுவ கூட உன்னால் ரசிக்க முடியாது ஆவலை அதிகமாக தூண்டுகிறாய் இப்போது கண்டிப்பாக உன் கதையை சொல்லத்தான் வேண்டும் வா என் வீட்டுக்கு பயப்படாதே வா சும்மா வா ஹலோ டார்லிங் பசிக்குதா ஐயா குழந்தை வயிறு காஞ்சி போச்சு பால் வாங்க ஒரு அரையினா கொடுங்களே எங்கேயாவது வீட்டுங்கள போய் கேளு இந்த நாய்க்கு போடுற பிஸ்கட்டிலாவது ஒண்ணு கொடுங்க ஐயா சீ கழுத நாயாம் இல்ல என் டார்லிங்க பார்த்து நாய் நான் சொல்றேன் போப்போம்